நான் கேக்குறேன், பிசிஆர் டெஸ்ட்ல நமக்கு அந்த மாதிரி பாசிட்டிவ் கேசஸ் கிடைக்குது அப்படின்னா, வருது அது பாசிட்டிவ்னு நமக்கு காட்டுது அப்படின்னா, எந்த சிம்டம்ஸும் இல்லாம அவங்கள வச்சுக்கிட்டு அந்த 14 நாள் நம்ம என்ன பண்றோம் அவங்கள? ஆக்சுவலா இது வந்து 14 நாள் நம்ம வச்சிருக்கிறதுக்கு மெயின் காரணம் அவங்கள்ட்ட இருந்து வேற யாருக்கும் பரவிட கூடாதுன்றதுக்காக வச்சிருக்கோம். உண்மையான காரணம் அதான். இப்ப நம்ம 14 நாள் ஒருத்தங்க வச்சிருக்கோம் இல்லைங்களா, உண்மையான அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம பெருசா நம்ம அவங்களுக்கு சத்தான உணவு கொடுக்குறோம் அவ்வளவுதானே தவிர, மெயினா கண்டெயின் பண்றதுனா இந்த 14 நாள் அவங்க வச்சிருந்தா அவங்க வெளியில போய் வேற யார்ட்டே அவங்கள்ட்ட இருந்து பரவிடும்ன்றதுக்காக தான் பயந்து வச்சு. இது வந்து நம்ம மக்கள் வந்து அவேர்னஸ் இருக்கணும். ஒருத்தவங்க கரோனா அஃபெக்ட் ஆனவங்க நம்ம கிட்ட இருந்து யாருக்கும் போக கூடாது, நம்ம வீட்டுல தனியா இருக்கணும், வீட்டுல இருக்க ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூட கூட போக கூடாத அளவுக்கு அவங்க சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா அவரோட அந்த வைரஸ் முடிஞ்சிடும். இவர் வந்து திறந்து விட்டோடனே இவருமான கடைக்கு போறது நார்மலா போயிட்டு கேஷுவலா இருந்தாருன்னு வச்சுக்கலாம், மத்தவங்களுக்கு வரும், மத்தவங்களுக்கும் ஒண்ணும் ஆகாது. ஒரு 1% அந்த வயசானவங்களுக்கு தேவையில்லாம அஃபெக்ட் பண்றது நம்ம தடுக்கலாம். நம்ம அவங்கள வந்து ஸ்டாப் பண்றோம். நீங்க விழுப்புரத்துல 2 உயிரிழப்புகள் நடந்ததுன்னு சொல்றீங்க, அதனுடைய எதுக்கு மேல இருந்தவங்க வயது பிளஸ் அவங்களுடைய 55 வயது சார், ஒருவர் 55 வயது, அவருக்கு பல மத்த பிரச்சனைகள் இருந்திருக்கு, சர்க்கரை வியாதி கிட்னி ப்ராப்ளம் எல்லாமே இருந்துச்சு. இன்னொருத்தர் வந்து 60 வயது நபர், அவரு அவருக்கு வந்து வைரஸ் தாக்கி இருக்குன்ற சந்தேகத்திலயும் அவர் வரல ஹாஸ்பிட்டலுக்கே, கடைசி நேரத்துல தான் வராரு. அவருக்கு சந்தேகம் இருந்திருக்கு வைரஸ் தாக்கி இருக்கணும், அவரும் 60 வயசுக்கு மேலதான், கிட்டத்தட்ட மூச்சு வாங்குற ஸ்டேஜ் தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கே வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் இது மாதிரி மற்ற பிரச்சனைகள் இருந்திருக்கு, கிட்னி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுல அவரும் காப்பாற்ற முடியாம போயிருக்கு. பட் இதை விட வயசானவங்க நல்லா இருக்காங்க. இல்ல டாக்டர், வேற ப்ராப்ளமும் இருந்திருக்கு, அவங்க கொரோனா அடைந்திருக்காங்களா? அதுல எப்படி அவங்க இறந்தது கொரோனாவாலதான் கண்டிப்பா, வேற ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொரோனாவாலதான் இருந்தாங்க. ஏன்னா கொரோனா வந்து நுரையீரல தான் பாதிக்குது, நுரையீரல பாதிச்சு மூச்சு விட முடியாமதான் இறந்து போறாங்க. அவங்க இரண்டு பேருமே அப்படிதான் இறந்து போனாங்க, மூச்சு விட முடியல, வென்டிலேட்டர்னு சொல்ற நம்ம கருவி கனெக்ட் பண்ணியும் அவங்களால அதுல இருந்து வெளியில வர முடியல அந்த ரெண்டு பேரால. பட் நிறைய பேஷன்ஸ் வந்து இந்த ஸ்டேஜுக்கே போல, 60 வயசுக்கு மேல இருக்க நிறைய பேர் வந்து நல்லாவும் போயிருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா 85 வயது பாட்டி ஒருத்தவங்க நல்லா போனாங்கன்னு நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்து பாத்திருப்பீங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இதுல வந்து முக்கியமா பாதிக்கப்படுறவங்க இதர பிரச்சனை இருக்கவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. உடம்புல எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கவங்க, சக்கரை வியாதி நோயாளிகள், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் நோயாளிகள், இவங்க வந்து கேன்சர் நோயாளிகள், இவங்க வந்து பாதிக்கப்பட்டா காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க நேச்சுரல் இம்யூனிட்டில வெளியில வரமாட்டாங்க. மாலை நேரத்துல நம்முடைய ஹெல்த் செக்ரட்டரி அதே போல ஹெல்த் மினிஸ்டர் கொடுக்கிற அந்த ரிப்போர்ட்ல 30, 40, 50, 100 தொடங்கினது, இன்னைக்கு 600, 700 எல்லாம் வந்துருச்சு டாக்டர். இதை எப்படி நம்ம கருத்து? என்ன நீங்க கண்டிப்பா 1 லட்சம் கேஸ் பாப்பீங்க, இன்னும் 1 மாசத்துல 1 லட்சம் கேஸ் தமிழ்நாட்டிலே இருக்கும், சந்தேகமே வேண்டாம். அவங்களுக்கு 1 லட்சம் இருக்கும் தமிழ்நாட்டிலே வந்துடும். ஏன்னா நம்ம எப்படி டெஸ்ட் பண்றோம்னா, ஒரு நாளைக்கு 12,000 டெஸ்ட் பண்றோம், 12,000 பேருக்கு மேல டெஸ்ட் பண்றோம் தமிழ்நாட்டுல. அதுல வந்து நேச்சுரலா நம்ம கான்டாக்ட் ட்ரேசிங் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும். இப்ப வெஸ்ட் பெங்கால பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா கட்டுறாங்க, அப்படின்னா நீங்க கேஸ் இல்ல நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது, அங்க நம்மளோட அதிகமா கேஸ் இருக்கும், அவங்க டெஸ்டிங்கே பண்றது இல்ல. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கும், என்னோட கேள்வி என்னன்னா, ஆஸ் எ டாக்டரா நீங்க சொல்றீங்க 1 லட்சம் கேசஸ் அளவுக்கு கூட தமிழ்நாட்டுல வர வாய்ப்பு இருக்குன்றீங்க, நம்ம லிஃப்ட் பண்ணி விட்டுறலாம், மக்கள் இயல்பா போட்டும் அப்படின்னா அது அரசாங்கம் பண்ற வேலை. இருந்தாலும் ஆஸ் எ டாக்டரா நீங்க கொடுக்கற ரிப்போர்ட், மக்கள் ஒரு இடத்துல சமூக இடைவெளி விட்டாகணும், மாஸ்க் போடணும்ன்றதெல்லாம் அறிவுறுத்துறீங்க, ஆனா லிப்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு போக்கு? நீங்க சொல்றதுதானே அரசாங்கம் கருத்தில் கொள்ளும். கண்டிப்பாங்க, எங்களை மாதிரி டாக்டர்ஸோ மத்த WHO இருந்து வர்ற ஆட்கள் சொல்றதுதான் இது. அவங்க ஃபைனலா ஒரு வெயிட்டிங் பேலன்ஸ் பாக்கணுங்க, எது பண்ணா இப்போதைக்கு பெட்டர். நம்ம இப்படியே லாக்டவுனா இன்னும் 2 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ண முடியுமா? இந்த வியாதி 2 வருஷம் நடக்குங்க, இது முடிஞ்சிடாது. கடைசியா வந்த காலரா பேண்டமிக் எல்லாம் 10 வருஷம் நடந்திருக்கு. சோ நம்ம 10 வருஷத்துக்கு நம்ம எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இருக்க முடியாது. அப்ப நம்ம வெயிட்டேஜ் பாக்கணும், இது பண்ணலாமா இது பண்ணலாமான்ற பாக்கும்போது நம்ம திறந்து விட வேண்டியதுதான். அதுல வந்து 0.5% விட கம்மியான உயிரிழப்பு இருக்குன்றப்போ நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான எல்லா வசதியும் இந்த 2 மாசத்துல கவர்மெண்ட் ஏற்படுத்திருச்சு. இப்ப நீங்க நான் சொல்றேன், 1 லட்சம் பேஷண்ட் வந்தாங்கன்னா அதுல ஒரு 2,000 பேர் சிக்கா வராங்கன்னா அவங்க 2,000 பேருக்கு இப்ப பெட் ரெடியா இருக்கு, எல்லா 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 மாவட்டத்திலயும் பெட் ரெடியா இருக்கு. அந்த ப்ரிப்பரேஷன் டைம் எங்களுக்கு கிடைச்சது இந்த 2 மாசத்துல பாத்தீங்கன்னா, அந்த ப்ரிப்பரேஷன் டைம். இப்ப நீங்க இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துல 1,000 பேர் அஃபெக்ட் ஆனா கூட எங்கிட்ட 1,000 பெட் இருக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு பாக்குறதுக்கு, அதற்கான வசதி இப்ப எங்ககிட்ட இருக்கு. அதுக்கான டைம் தான் இது. ஆக்சுவலா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 2 மாசத்துல நம்ம ப்ரிப்பேர் ஆகிறது தயாரா இருந்தோம், மக்கள் மத்தியிலும் விழிப்புணர்ச்சி நல்லா ஏற்பட்டிருக்கு, மக்கள் தயாரா இருக்காங்க எப்படி நம்ம இதுல ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றது தயாரா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ங்க, முன்னாடி எல்லாம் கிளினிக் வந்தா பேஷண்ட் கேஷுவலா இருப்பாங்க, இப்ப என் கிளினிக் வர்ற பேஷண்டே நான் ஒரு பெட்ல உட்கார சொன்னா கூட உட்கார மாட்டாங்க, இல்ல சார் நின்னே பாக்குறேன் வேற யாராவது படுத்து போயிருப்பாங்க எனக்கு கரோனா வந்துடும் அப்படின்ற அவேர்னஸ் மக்கள் மத்தியில இருக்கு. இதுதான் தேவை நமக்கு. இந்த அவேர்னஸ் இருந்ததுனாலே ரொம்ப காட்டுத்தியா பரவாம ஸ்லோவா பரவோம், அவ்வளவுதான். நமக்கு காட்டுத்தியா பரவனா ட்ரீட் பண்றது கஷ்டங்க. இப்ப 1,000 பேஷண்ட் எங்ககிட்ட பெட் இருக்கு, எங்ககிட்ட இப்ப ஒரு 10,000 பேஷண்ட் வந்தா ட்ரீட் பண்ண முடியாது, புரியுதுங்களா? விழுப்புரத்துல 10,000 பேஷண்ட் வந்தா ட்ரீட் பண்ண முடியாது, பட் 1,000 பேர் வந்தாலும் ட்ரீட் பண்ண முடியும்.
அது மாதிரி ஸ்லோவா பரவி ஸ்லோவா சரியாயிடும்ன்றதுதான் இதோட கணிப்பு. அதனாலதான் இப்ப ஸ்லோவா லாக்டவுன் ஓபன் பண்றாங்க. எஸ் டாக்டர், நான் வந்து ஒரு கிராமப்புறத்தை சார்ந்தவன். கிராமத்துல அரசு மருத்துவமனைகள்லாம் நிறைய அவுட் பேஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டாங்கன்றாங்க. இந்த கை வலின்னு வந்தவங்க, கால் வலின்னு வந்தவங்க, மற்ற ஏதேனும் வயிற்று வலி போன்றவங்க வந்தவங்க எல்லாம் இப்ப அதெல்லாம் காணாமல் போன மாதிரி தெரியுது. இந்த கொரோனாவுக்கு மட்டும்தான் அது தனியா பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வெளியே, ஆனா அந்த ஓபி பேஷண்ட் பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா இதை எப்படி பார்க்க முடியும், எப்படி கருத்தில் கொள்வது? இது வந்து குறையெல்லாம் இல்ல சார், மக்கள் பயந்துட்டு ஆஸ்பத்திரி வர்றதில்ல. உண்மை சொல்லணும்னா இப்ப முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது போன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மருத்துவக்குள்ள இருக்கேன், வந்து அங்க பாருங்கன்னா இல்ல சார் எதா இருந்தாலும் போன்லயே மாத்திரை சொல்லுங்க, நான் போன்லயே வாங்கிடுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வரல, அங்க வந்தா எனக்கு கொரோனா தொத்திக்கும், அங்க ஃபுல்லா 100 பேஷண்ட் இருக்காங்க அப்படின்ற பயத்தினால வர்றதில்ல. ஒண்ணும் இல்ல, என்ன ஒரு மாசத்துல நார்மல் ஸ்டேட்டஸ் வந்தோடனே அதே பேஷண்ட் திருப்பி வருவாங்க. இப்போதைக்கு எல்லாரும் பயந்துட்டு ஏற்கனவே சாப்பிட்டு அதே மாத்திரையை சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க பாதிப்பை கொரோனோன்ற ஒரு நோய் நம்மளை தொற்றிக்கோன்னு போகாம தடுத்து இருக்காங்களா, இல்ல அவங்க பாதிப்பு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு பட் வீட்லயே தாங்கிட்டு அமைதியா இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கோங்க. அவங்க தாங்கிட்டு இருக்காங்க, அதாங்க உண்மை, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு தாங்கிட்டு இருக்காங்க. என்ன எப்படி தாங்கிட்டு இருப்பாங்கன்னா ஏற்கனவே சாப்பிட்ட அதே மாத்திரைகளை. இப்ப சுகர் பேஷண்ட் என்னைக்குமே சரியாக போறது இல்லைங்க, அவங்க சுகர் பேஷண்ட் தான். இப்ப ஒரு நார்மல் சுகர் டாக்டர் ஒரு நாளைக்கு 200 பேஷண்ட் பாப்பாரு, இப்ப அவர்கிட்ட பேஷண்ட் வரதுல போன்லயே கேட்டுட்டு பழைய மாத்திரை நீங்க சாப்பிட்டு இருங்க, இன்னும் ஒரு 3 மாசம் அதே மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்றப்ப அந்த 200 பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதில்ல. பிபி பேஷண்ட் வரையும் அவங்க பிபி நார்மலா ஆகிட போகுது, அவங்களுக்கு அது பிபி இருந்தா இருக்கும், அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதில்ல, அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீட்டுல அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா வியாதிகள் வந்து மத்த பொது வியாதிகள் வந்து குறைவுறது வந்து சில வியாதிகள் குறையுங்க, ட்ரிங்க் சாப்பிட்றதுனால வரக்கூடிய அல்சர் வியாதி, ட்ரிங்க் சாப்பிட்றதுனால வரக்கூடிய கணைய வியாதி அதெல்லாம் குறைஞ்சிருந்தது, ஆக்சிடென்ட் குறைஞ்சிருந்தது. ஆக்சிடென்ட் கேஸே இல்லைங்க, லாஸ்ட் 1 மந்த் தான் விழுப்புரம் மருத்துவக் கல்லூரியில ஆக்சிடென்ட் தான் மெயினா பார்ப்போம், லாஸ்ட் 1 மந்த் தான் ஆக்சிடென்ட் கேஸே கிடையாது. நேத்துல இருந்து ஆக்சிடென்ட் கேஸ் 2 கேஸ் 1 கேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அடிதடி கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை சச்சமே இல்லாம இருந்தாங்க, இப்ப நேத்துல இருந்து அடிதடி கேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப இது மாதிரி கேசஸ் வர ஆரம்பிக்கும், கண்டிப்பா லாக்டவுன் முடிஞ்சவொடனே எல்லா கேஸுமே திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிப்பாங்க. டாக்டர் நீங்க சொல்லுங்க, இது வந்து சீனாவின் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸ் சொல்றாங்க, அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரியுதா? அப்படி இருக்கு வாய்ப்பே இல்லைங்க, ஏன்னா நம்மளுடைய அதை வந்து என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்தே வருஷத்துக்கு 1000 பேர் சைனாவுக்கு படிக்க போற டாக்டர்ஸ் இருக்காங்க, 1000 பேர் திருப்பி வந்திருக்காங்க, 1000 பேர் திருப்பி வந்திருக்காங்க தமிழ்நாட்டுலதான் இருக்காங்க. இப்போ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுல இருக்காங்க, அவங்க வந்து இப்ப நம்ம வந்து கேட்கறத வச்சு சொல்றோம், பட் அவங்க எல்லாம் சைனாலே இருந்து படிச்சுட்டு இருந்தவங்க, லாஸ்ட் 3 வருஷமா 4 வருஷமா படிச்சுட்டு இருந்தவங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க 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 சைனால இருந்து பரவி இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வந்திருக்கும், இல்ல அவங்க இறந்திருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு சைனால படிச்ச டாக்டர் கூட இறந்து போல, எல்லாரும் நல்லபடியா வந்திருக்காங்க, எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க. நீங்க இதை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சைனால நம்ம டாக்டர்ஸ் வந்து வருஷத்துக்கு 1000 பேர் இருக்கான், இந்தியால இருந்து போற டாக்டர்ஸ் 1000 பேர் சைனால படிக்கிறான், எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அங்க. சோ அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குற்றத்தை சொல்லவே இல்லைங்க, அங்க வந்து சைனால இருந்து பரப்புனாங்க அப்படின்ற மாதிரி குற்றத்தை சொல்லவே இல்லை. சோ அது வந்து நம்மளுடைய அசம்ஷனா தான் நினைச்சுக்கணும், அது வந்து கண்டிப்பா ப்ரூவ்டு தியரி கிடையாது. அப்படி இருந்தா நம்ம டாக்டர்ஸ் கொஞ்சம் பேர் செத்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரேன் நான். நம்ம 1000 டாக்டர்ஸ் போனாங்க இல்லைங்களா, அது 50 பேரா செத்துருக்கணும்ல, யாருமே சாவலையே, எல்லாரும் நல்லபடியா இருக்காங்க வந்துட்டாங்க. அரசின் நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கு டாக்டர் உங்களுக்கு? ஏன்னா ஆஸ் எ டாக்டர்ஸா ஒரு சிலர் வந்து ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாம் மன உளைச்சல்ல பிரஷர்ல இருக்கிறதெல்லாம் கூட சொல்றாங்க, அந்த மாதிரி சில தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. உங்களை ரொம்ப பிரஷர் அழுத்தம் கொடுக்கறாங்களா, இல்ல இயல்பா தான் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் கண்டிப்பா மன உளைச்சல் இருக்குதான் சார், ஏன்னா நாங்க வந்து வாரத்துக்கு ஒரு டியூட்டி பார்த்துட்டு இருந்தோம், இல்ல மாசத்துக்கு 2 டியூட்டி 3 டியூட்டி தான் 24 டியூட்டி பார்த்தோம். இப்ப இந்த கரோனா அவுட் பிரேக் வந்து நிறைய அட்மிஷன் வந்ததுனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டலே இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு வாரம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இன்னொரு வாரம் நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு ஹோட்டல்ல வச்சிருந்துட்டு, 2 வாரம் வரைக்கும் நிறைய லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளை பார்க்க முடியாம, நர்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைகளை பார்க்க முடியாம, ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைகளை பார்க்க முடியாம, அந்த மன அழுத்தம் தானே தவிர மத்தபடி வேலை பலுன்றது வேலை பலுன்னு சொல்ல தேவையில்ல. இது ஆக்சுவலா ஃபேமிலி பிரஷர் தான், வேலையை வந்து ரொம்ப வேலையெல்லாம் இருக்காது, அந்த அளவுக்கு சிக் பேஷண்ட் இல்ல நம்ம கிட்ட, வார்டில் ரொம்ப சிக்கான பேஷண்ட் இருக்கான், நம்ம 24 மணி நேரம் பின்னாடி இருக்கிற மாதிரி இல்ல, பேஷண்ட் நார்மலா இருக்கிறாங்க, நம்ம அவங்களை ஒரு டைம் பார்த்து பேசிட்டு அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடும் அவ்வளவுதான். பட் மன அழுத்தன்ற காரணம் என்னன்னா, இப்ப நம்ம வார்டுக்கு போயிட்டு வந்தா, இப்ப நான் கரோனா வார்டு லாஸ்ட் மந்த் நான் வேலை செஞ்சேன், கிட்டத்தட்ட ஒரு 14 நாளைக்கு நான் எங்க வீட்டுக்கே வர முடியாத மாதிரி நான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு பயம், நம்ம கிட்ட வந்து குழந்தைங்க இருக்கு நம்ம வீட்டுல வந்துட போகுதுன்னு, அந்த மன அழுத்தம் தானே தவிர அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இந்த தொழில இருக்கும், இப்ப மிலிட்டரியில போற மிலிட்டரியில இருக்கவங்க வந்து 6 மாசம் கூட ஃபேமிலி பார்க்க முடியாம இருப்பாங்க, அது ஒரு அந்த மாதிரி மன அழுத்தம் தான் இது. இது கூடிய சீக்கிரத்துல முடிஞ்சிடும், 4-5 மாசத்துல இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறோம். சோ அந்த மன அழுத்தம் பிரச்சனை சரியாயிடும் நினைக்கிறோம் நாங்க. பேனிக் ஆகக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? மக்கள் வந்து பேனிக் ஆகிறது தப்பு இல்ல சார், கண்டிப்பா மக்கள் பேனிக் ஆகணும். அவங்க வீட்டுல இருக்கிற வயசானவங்க கிட்ட போக கூடாது, வயசானவங்களை தனியா தனிமைப்படுத்தி வச்சிருக்கணும். 55 வயசுக்கு மேல இருக்கவங்க வீட்டுல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் ஆபத்து. உங்களுக்கு உங்களுக்கு 30 வயசு 25 வயசு 30 வயசு இருக்கவங்களுக்கு வர்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க நல்லாயிடுவீங்க, சரியாயிட்டு போயிடுவீங்க.
பட் உங்கள்ட்ட இருந்து உங்க வீட்டுல இருக்க வயசானவங்களுக்கு வந்துன்னா ரொம்ப ஆபத்து. குழந்தைகளுக்கு கூட அந்த அளவுக்கு ஆபத்து இல்லைங்க. எந்த குழந்தைக்குமே இது அஃபெக்ட் ஆனா கூட ஒண்ணுமே ஆகிறது இல்ல. இதுல பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 50 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே தனிமைப்படுத்தப்படுறது பெண் அவசியம். ஏன்னா இறந்து போனவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 50 வயதுக்கு மேல இருக்கவங்க மட்டும்தான். சோ அதனால நீங்க உங்க வீட்டுல வயசானவங்க தானே அவங்களை தனியா வச்சிருங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பாதீங்க, சாப்பாடு எல்லாம் அவங்களுக்கு நீங்க வாங்கி போய் கொடுங்க, இல்ல அவங்க நல்லா சுத்தபத்தமா சாப்பாடு அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்க சொல்லுங்க. அதுதான் நம்ம மக்கள்கிட்ட சொல்லணுமே தவிர பயந்து பீதி ஆகிறது ஓரளவுக்கு நம்ம ரொம்பவும் பீதி ஆகிறது யூஸ் கிடையாதுங்க. அதுக்காக அதை சொன்னீங்களா ஹாஸ்பிட்டல் முடியும் ஒருத்தருக்கு வந்து நுரையீரல்ல டிபி மாதிரி இருக்கு, எங்கிட்ட ஒரு பேஷண்ட் போன் பண்றாரு டிபி மாதிரி இருக்கு. சார் இது டிபி மாதிரி இருக்கு, நீங்க முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜுக்கு வரணும், சளி டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், இல்ல சார் இப்போதைக்கு நான் வரல அங்க ஒரே கரோனா பேஷண்டா இருக்குன்னு அவர் பயந்துட்டு வீட்டுல இருக்காரு பாருங்க. அப்ப அவருக்கு புரிய மாட்டேங்குது அந்த காசநோய் வந்து தாக்கும், அவருக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாகும்ன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டு வரமாட்டேன்றாரு, பயந்துட்டு வீட்டுல வராம இருக்காங்க. இது தவறு, இது தவறு. சோ அளவு தெரியாம அடையக்கூடாது. கடைசி கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. பல டாக்டர்ஸ் வந்து இந்த கொரோனா பேஷண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், கொரோனா டெஸ்ட் அந்த பிசிஆர் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம்ட்டு சில நோய்களுக்கு வேற சில நோய்களுக்கு எல்லாம் மருத்துவம் பாக்குறத வந்து நீங்க வேற இடத்துல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நிறைய இடங்கள்ல நடக்கிறதா ஒரு ஒரு பார்வை இருக்கு. குற்றச்சாட்டா நான் சொல்லல, ஆஸ் அ டாக்டர்ஸா நீங்க உழைக்கிறீங்க, ஒரு அர்ப்பணிப்பை செஞ்சுட்டு இருக்கீங்க, நான் குற்றச்சாட்டா சொல்ல. நிறைய பேஷண்ட்ஸ் அது மாதிரி அவாய்ட் பண்றதெல்லாம் சில தகவல்கள் சொல்றாங்களே சார். இல்ல இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இறந்து போனவங்கல நிறைய பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசு ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கவங்க இறந்து போனவங்கல நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் செத்து போயிருக்காங்க. இந்த முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும், டாக்டர்ஸ் செத்து போயிருக்காங்க. டாக்டர்ஸ் ஏன் சாகுறாங்க அப்படின்றத நாங்க கண்டுபிடிக்கிறோம். அப்படி நாங்க கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சென்னையில கூட ஒரு டாக்டர் வந்து இறந்து போயிட்டாரு, நீங்க ரீசெண்டா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டாக்டர் ஏன் இறந்தாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காரு, கரோனா பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காரு. சோ கரோனா பேஷண்ட் இப்ப நீங்க ஒரு பேஷண்டா என்ன வரீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசுவோம், அதோட நீங்க போயிடுவீங்க, அதோட உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிருவேன். பட் ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா உங்ககிட்ட நான் ஒரு 3 மணி நேரம் ஆபரேஷன் பண்ணணும். அப்ப 3 மணி நேரம் ஆபரேஷன் பண்ணும்போது இது வரைக்கும் எங்க இருந்து நம்ம மூச்சில இருந்து பரவுதா தொடர பொருள்ல இருந்து பரவுதான்னு ஒரு பக்கம் போக, இப்ப எப்படி பயம் வந்திருக்குன்னா ஆபரேஷன் பண்ணும்போது அந்த ரத்தம் தெளிக்கிறதுல இருந்தோ இல்ல அந்த அந்த புகை வருது இல்லைங்களா அந்த புகையில இருந்து பரவற மாதிரி எல்லாம் சந்தேகம் வந்திருக்கு இப்ப எங்களுக்கு. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இறந்து போன டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சோ ஆபரேஷன் பண்றது கரோனா பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு எல்லாரும் தயாரா இல்ல, நர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க சார் கரோனா பேஷண்ட் எல்லாம் ஆபரேட் பண்ண வரல, எய்ட்ஸ் பேஷண்ட் ஹெச்ஐவி பேஷன்ஸ்க்கு எல்லாம் ஆபரேஷன் கூட நாங்க நிறைய தைரியமா பண்ணுவோம், வைரஸ் ஹெப்பாடிஸ் பி வைரஸ் இருக்க பேஷன் கூட தைரியமா பண்ணுவோம். ஏன்னா அது எல்லாமே வந்து நம்ம ஆபரேஷன் பண்ணும்போது அதை கத்தி மூலமாவோ ஊசி மூலமாவோ பரவோம். பட் இது எப்படி பரவது இன்னும் தெரியல. அதனால இறந்து போன டாக்டர்ஸ் பார்த்து நாங்க டாக்டர்ஸ் பயப்படுறதுனாலதான் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட நிறைய டாக்டர்ஸ் இறந்து போனவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ண டாக்டர்ஸ் தான் இறந்துருக்காங்க, ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா பல் ஆஸ்பத்திரி எல்லாமே மூடிட்டாங்க, எல்லா பல் டாக்டருமே ஹாஸ்பிட்டல் மூடிட்டாங்க. ஏன்னா வாய்க்குள்ள ப்ரொசீஜர் பண்ணும்போது அந்த நீர் அடிக்கிறது அந்த புகையெல்லாம் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகி நேரா லங்ஸ்குள்ள போய் நேரா டாக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்ற காரணத்துக்காக எல்லாரும் கிளீனா மூடிட்டாங்க, டென்டல் எல்லாம் திறக்கிறதே இல்லை. சோ அதனால நிறைய இப்ப நான் எல்லாம் வந்து கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட்னால நம்ம வெறும் ஓபி தானே பாக்குறோம்ன்றாலும் திறந்திருக்கேன். பட் நிறைய நிறைய இந்த மாதிரி டென்டிஸ்ட் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ற டாக்டர்ஸ் எல்லாம் கிளினிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, பயந்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க, ஏதாவது பண்ணா நமக்கு ப்ராப்ளம் ஆயிடும்னு. மருந்து செப்டம்பர் மந்த்க்குள்ள கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க சார், வேக்சின் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க செப்டம்பர் மந்த்க்குள்ள. தடுப்பூசி வந்தாதான் சார் இதை நம்ம தைரியமா இருக்கலாம். தடுப்பூசி வர்ற வரைக்கும் நமக்கு ரிஸ்க், தடுப்பூசி வர்ற வரைக்கும் நமக்கு வேற வழி இல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருந்துக்கணும். நிறைய ஒரு இயல்பான கேள்விகள், அதே போல மக்களின் கேள்விகள் நிறைய நீங்க பதில் கொடுத்திருக்கிறது டாக்டர். ரொம்ப சாமானிய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான உங்களுடைய பதில்கள் இருந்தது, அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறோம். உங்களுடைய எனக்காக நேரம் கொடுத்தமைக்கு, எங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நேரம் கொடுத்தமைக்கு நன்றி டாக்டர் ராஜ மகேந்திரன் சார், நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்க சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.